ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வம் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். தனுஷ் நடித்த திருச்சி ட்ரம்பலம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். திருச்சி ட்ரம்பலம் இந்த படத்தோட டேரக்டரு மித்ரன் ஆர் ஜவஹர். இதுக்கு முன்னாடி நிறைய படம் அவர் டேரக்ட் பண்ணியிருக்காரு. யாரடி நீ மோகினி, குட்டி, உத்தமபுத்திரன், மீண்டும் ஒரு காதல் கதைன்னு போடுற நல்ல படங்களை கொடுத்த டேரக்டர் தான் அவர். இந்த படத்தை எடுத்திருக்காரு. ப்ரொடியூசர் வந்து கலாநிதி மாறன். இதில் வந்து சினிமாட்டோகிராஃபர் ஓம் பிரகாஷ். இதுக்கு முன்னாடி நிறையா படத்தோட தெலுங்கு மூவி, மலையாள மூவிக்கெலாம் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. தமிழில் வந்து அநேகன், மாரி, காஷ்மோரா போன்ற நல்ல படங்களுக்கும் அவர் தான் சினிமாட்டோகிராஃபர். எடிட்டர் வந்து பிரசன்னா ஜிகே. டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து தனுஷ், பிரகாஷ்ராஜ் சார், நித்யா மேனன், ராஷிகண்ணா, பிரியா பவானி சங்கர் போன்ற நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஸ்டோரின்னு பார்த்திங்கன்னா லவ் தாங்க. லவ் தான் படத்தோட மெயின் ஸ்டோரி. ஓகேங்களா, ஒரு லவ்வை வச்சு படத்தை ஃபுல்லாத்தையும் கொண்டு போனால் படம் வந்து நல்லா இருக்குமா இல்லை எப்படி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட படங்கள், வெறும் லவ் பேஸ்டு படங்களே ஃப்ளாப் ஆன படங்கள்லாம் நிறையா இருக்கும், போர் அடிக்கிற படங்கள்லாம் நிறையா இருக்கும். இதில் லவ் ப்ளஸ் ஒரு சென்டிமெண்ட்டு, அதுக்கப்புறம் எல்லாமே கலந்த ஒரு ஜாலியான படம்னு எடுத்துக்கோங்களேன். உண்மையாகவே இந்த படத்தை நாங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்லேருந்து எண்டிங் வரைக்குமே படம் வந்து போரே அடிக்காமல் போச்சுங்க. அதான் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஓகேங்களா, முக்கியமாக இந்த படத்தில் சொல்லியே ஆகணும், தனுஷாவோட ஆக்டிங்காக இருக்கட்டும், மற்ற ராஷிகண்ணா, பிரியா பவானி சங்கரோட சின்ன சின்ன ரோலாக இருந்தாலும் அவங்க வந்து அவங்களுக்கு கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட பெரிய ப்ளஸ் நித்யா மேனன் தாங்க. தனுஷ் அடுத்தது நித்யா மேனன். தனுஷோட ஆக்டிங்கே அவங்க ஓவர் ஆக்ட் பண்ணுற மாதிரி வேறு லெவலில் நடிச்சிருக்காங்க. அவங்க பர்ஃபார்மன்ஸு ஃப்ரேம் பை ஃப்ரேமு தனுஷோட ஃப்ரெண்டாகவே வாழ்ந்துருக்காங்க. உண்மையாகவே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்காகவே படத்தை போயிட்டு நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். தனுஷ் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷமாக படம் வந்து ஓடிடியில் தான் படம் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது. அவருக்கு வந்து படம் இப்போ வந்து ரீசெண்டாக எதுவுமே வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகலை. இந்த படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவருக்கு வந்திருந்தாலும் அவரோட ஃபேன்ஸுங்க எல்லாருமே கொண்டாடுற மாதிரி இருக்குங்க. அவரோட ஃபேன்ஸு, மற்ற எல்லா ஜென்ரல் ஆடியன்ஸு, ஃபேமிலி ஆடியன்ஸு எல்லாருமே கொண்டாடுற மாதிரி இந்த திருச்சி ட்ரம்பலம் படம் இருக்குது. உண்மையாகவே படத்துக்கு போயிருந்தேன், நிறையா தியேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லுங்க, சும்மா சொல்ல கூடாது, எல்லா தியேட்டரில் நிறையா தியேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லு, நிறையா ஷோஸ் ஓடிக்கிட்டுருக்கு சென்னையில். உண்மையாகவே படத்தில் வந்து நாம் போயிட்டு 150 ரூபா கொடுத்து ஒரு படம் பார்க்குறோன்னா 350 ரூபாய்க்கு ஒருத்தான படங்க, ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. காமெடி ஆக்ட்ரஸ்ன்னு நிறைய பேர் இல்லாமல் இருந்தாலும் படத்தில் நடிச்சிருந்த அந்த கேரக்டர் நித்யா மேனனுக்கும் தனுஷுக்கும் உண்டான அந்த காம்பினேஷன், அந்த சின்ன சின்ன காமெடியே உண்மையாகவே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. படத்தோட மியூசிக், அனிருத் ரவிச்சந்திரன், எல்லா பாட்டுமே உண்மையாகவே அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி வரும்போது பாட்டு எல்லாமே உண்மையாகவே கேட்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. தனுஷுக்குன்னு அவர் இன்னும் ஸ்பெஷலாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்கலாம், ஆனால் அந்த படத்தில் ஓகே நல்லாயிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஓகேவா, சினிமாட்டோகிராஃபி உண்மையாகவே நல்லாயிருக்கு, டேரக்டர் உண்மையாகவே நல்லா பண்ணியிருக்காருங்க. ஒவ்வொரு சீனும் தேவையில்லாத சீனு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. எல்லாமே நான் அந்த படத்துக்கு என்னென்ன தேவையோ அந்த சீன் தான் கரெக்டாக வச்சுருக்காங்க. எடிட்டிங் ஒர்க் எல்லாமே ஓகே, எல்லாமே சூப்பராக இருக்கும். மொத்தத்தில் இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் பார்த்து கொண்டாடுற மாதிரி இருக்குது. மிஸ் பண்ணிவிடாமல் இந்த படத்தை போயிட்டு எல்லாருமே தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உண்மையாகவே ஒரு நல்ல படங்க அது. நம்ம சேனலில் இன்னும் மூவி ரிவ்யூ, தியேட்டர் ரிவ்யூ, அது மாதிரி நிறைய ரிவ்யூலாம் வந்துட்டுருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஷிப் கம்ஸ் லவ் நல்லா இருக்கும். தனுஷ் நித்யா மேனன் ஆக்டிங் ரொம்ப